நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய் ஓம் நமோ நாராயணாய் இந்த வார ராசி பலன்களை பார்த்து கொண்டிருக்கும் விஜய் டிவி அன்பர்களை நமஸ்கரிக்கிறேன் இன்று இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு ஞாயிற்றுக்கிழமை முதல் இருபத்தி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சனிக்கிழமை முடியவுள்ள வார ராசி பலன்களை பார்ப்போம் வார ராசி பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு நல்ல விஷயத்தை நம்ம எல்லாம் பகிர்ந்து பேசுவோம் அதாவது குழந்தைகளுக்கு இந்த பால அரிசன தோஷத்தில் ஒன்பது வகையான தோஷங்கள் வந்து ஜாதகத்தில் வருது அந்த ஒன்பது தோஷத்தில் துர்பால அரிசன தோஷம்னு ஒன்று இருக்கிறது அப்போ அது ஏன் வருது என்ன கிரகத்தினால அது நமக்கு சங்கடத்தை தர்றதுன்னு நம்ம பார்ப்போம் ஒரு குழந்தையுடைய லக்கணம் உதாரணத்துக்கு சிம்ம லக்கணம்னு எடுத்துட்டால் தன குடும்பஸ்தானம் நல்லா இருக்கணும் தனக்குடும்பஸ்தானத்தில் வந்து நமக்கு எப்போவுமே அதிதி சக்தி இருந்துண்டே இருக்கணும் அப்போ ரெண்டாம் இடம் சிம்மலக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் கன்னி கனி அந்த ராசியில கிரகங்கள் வந்து சுப கிரகங்கள் உட்கார்ந்துருக்கணும் எப்போவுமே குழந்தைகளுடைய ஜாதகத்தில் அசுப கிரகங்கள் இருந்து அந்த அசுப கிரகத்தை வந்து சனி பார்க்குறச்ச அது துர்பால அரிஷன தோஷம் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கிறது அதனால தான் குழந்தைகள் வந்து நோய் வாய்ப்படுறது குழந்தைகள் வந்து வண்டி வாகனங்களில் போகிறச்ச விபத்துக்குள்ளாகிறது இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு என்ன செய்யணும் பெற்றோர்கள் பக்தியாக இருக்கணும் பிரார்த்தனையாக இருக்கணும் குழந்தைகளையும் நல்வழிப்படுத்தி நம்ம பக்கம் அரவணைச்சு கொண்டு வரணும் இறைவன் பால் இழுத்து கொண்டு போகணும் குழந்தைகளை எப்போவுமே அந்த பக்தி மார்க்கத்தில் அந்த குழந்தைகளை நம்ம கொண்டு போகணும் அப்படி கொண்டு போகிறச்ச நமக்கு எல்லா எந்த விதமான பாதிப்பும் நமக்கு வராது கவலையப்படாதீங்கோ இந்த தூர்பால அரிசிண தோஷம் யாருக்கும் வரக்கூடாது இந்த உலகமே சுபிக்ஷமாக இருக்கணும் நம்ம எல்லோரும் சேர்ந்து பிரார்த்திப்போம் ஓம் நமோ நாராயணாய் இந்த வார ராசி பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே இந்த வார துவக்கமே அஷ்டமி தீதியில் மூல நட்சத்திரத்தில் ஆரம்பிச்சிருக்கிறது ஞானம் வேணும் பக்தி வேணும் பிரார்த்தனை வேணும் காரணம் என்னென்னா வார துவக்கமே ஒரு நாலு நாள் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன சங்கடங்கள் சின்ன சங்கடங்கள் வந்தால் தான் நமக்கு அனுபவம் கிடைக்கும் அதை பற்றி கவலைப்படக்கூடாது பிற்பகுதி மூணு நாளும் நன்னாக இருக்குது இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து எடுத்துட்டேன்னா புதன்கிழமை முடிய நமக்கு சின்ன சின்ன உபாதைகள்லாம் நமக்கு வரும் அப்புறம் வியாழன் வெள்ளி சனி அப்படியே போகிறது நமக்கு தெரியாது கவலைப்படாதீங்க எந்த ஒரு காரியமும் நமக்கு தங்கு தட இல்லாமல் அந்த மூணு நாளும் பகவான் நடத்தி தந்துடுவார் குறிப்பாக பெண்கள் எதுலேயுமே பதட்டப்படாமல் நிதானமாக இருக்கணும் அந்த நிதானமாக இருக்கிறச்ச எல்லா காரியத்தையும் பகவான் பார்த்துருவார் கவலைப்பட வேண்டாம் குழந்தைகள்லாம் ஒரு வெளியில் கடைக்கெல்லாம் போகிறச்ச கையை பிடிச்சி அழைச்சிட்டு போங்கோ அழைச்சிண்டு வாங்கோ ரோட்டில் அந்த குறுக்கெல்லாம் கிராஸ் பண்ணுறச்ச சிக்னல்லாம் கிராஸ் பண்ணுறச்ச கவனமாக குழந்தைகளை கையோடு கொண்டு போய்ட்டு கையோடு கொண்டு வாங்கோ வண்டி வாகனங்கள்லாம் நிதானமாக ஏறுங்கோ ஒரு படியை தாண்டன்னு ரெண்டு படியில் காலை வச்சிடாதீங்கோ நம்ம தவறி கீழே விழுந்துருவோம் எல்லாத்துலேயும் இந்த வாரம் நிதானமாக இருக்கணும் நிதானமாக இருக்கிறச்ச எந்த ஒரு காரியமும் நமக்கு தங்கு தடை இல்லாமல் நடக்கும் இந்த வாரத்தை அளவுக்கு நூறு சதவீதத்துக்கு அறுபது சதவீதம் நன்மையை நடக்கக்கூடிய வாரம் இது உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் ஆறு ஓம் நமோ நாராயணாய் ரிசவராசி அன்பர்களே இந்த வாரம் துவக்கமும் மூல நட்சத்திரத்தில் ஆரம்பிச்சிருக்கிறது நல்ல ஞானம் வேணும் நல்ல இந்திர ஞானம் பிரம்ம ஞானம் சித்திக்கிறதுக்கு வாரத்தில் பிற்பகுடி அந்த வெள்ளி சனி ரெண்டு நாள் ரொம்ப கவனமாக இருக்கணும் இன்றைக்கி ஆரம்பித்து வியாழக்கிழமை முடிய நமக்கு தங்குதடை இல்லாமல் போனாலும் கூட சங்கடமான சூழ்நிலைகளே நம்ம மன ரீதியாக உருவாகும் அதுக்கு நல்ல பிராய்சித்தமாக நம்ம என்ன செய்யணும்னா திருச்சி அருகாமையில் இருக்கக்கூடிய குணசீலத்தில் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்கோ அது எய்த்தாப்பில் காவிரியில் தீர்த்தம் ஆடுங்கோ காவிரியில் தீர்த்தம் ஆடினால் கோடி பாகம் விலகும்னு சொல்லுவாள் கோடி பாவம் நம்மளை விட்டு விலகி போயிடும் நம்மளுடைய ஆத்மா நல்லா பலப்படும் ஆத்மாவில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் கர்மா பூரா நம்மளை விட்டு விலகி போயிடும் பாவங்கள் அத்தனையும் விலகி போயிடும் புண்ணிய நதியில் தீர்த்தம் ஆடுறச்ச காவிரியில் தீர்த்தம் ஆடுங்கோ எல்லா சக்தியும் பகவான் நல்ல சக்திகளை தந்துருவார் கவலையப்பட வேண்டாம் இந்த வாரம் துவக்கம் சற்று பின்னடைவாக இருந்தாலும் முடிவும் பின்னடைவா இருக்கிறதுனால எந்த ஒரு காரியமும் நாம் தெல்ல தெளிவாக நல்ல முடிவோடு எடுக்கணும் குறிப்பாக பெண்கள் எந்த ஒரு காரியத்தையும் பதட்டம் இல்லாமல் செய்யணும் ஒருத்தட்ட பேசுகிறச்ச கூட நம்ம கவனமாக பேசி பழகணும் காரணம் என்னென்னா சூரியனுடைய சுழற்சி சரியா இல்லை சந்திரனுடைய சுழற்சி சரியாக இல்லை குருவுடைய ஆதிக்கம் சற்று பின்னடைவா இருக்கிறதுனால ஒன்பது கிரகத்தில் மூணு கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்குது ஆறு கிரகங்கள் நமக்கு நன்மை தரக்கூடியதாக இல்லை கவலையே படாதீங்கோ கலியுகஸ்ரீ மங்கள ஸ்ரீனிவாச பெருமாள் சுவாமி உங்களுக்கு பரிபூர்ணமான அனுகிரகத்தை செய்வார் இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு நூறு சதவீதத்துக்கு ஐம்பத்தைந்து சதவீதம் உங்களுக்கு நன்மையை நடக்கக்கூடிய வாரம் இது உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் மூன்று ஓம் நமோ நாராயணாய் ஓம் நமோ நாராயணாய் மிதனராசி அன்பர்களே இந்த வாரம் துவக்க ரெண்டு நாள் சற்று பின்னடைவு காரணம் என்னென்னா அஷ்டமி திதியில் மூல நட்சத்திரத்தில் வாரம் ஆரம்பிச்சிருக்கிறது மற்ற அஞ்சு நாளும் ரொம்ப சுபிக்ஷமாக போகிறது கவலையப்பட வேண்டாம் இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு ராஜகீர்த்தி யோகத்தில் வாரம் துவங்கி இருக்கிறது கவலைப்படாதீங்க ராஜகீர்த்தி யோகமாக இருந்தாலும் கூட இந்த மூல நட்சத்திரம் கேது பகவான் சுவாமி அஷ்டமி திதியில் துவங்கி இருக்கிறதுனால சற்று பின்னடைவு இருந்தாலும் கூட வார பிற்பகுதியில் நாம் ஜெயிச்சுடலாம் எந்த ஒரு காரியமும் தங்கு தடையில்லாமல் நடக்கும் ராகுடைய சஞ்சார நிலையும் சுக்கரனுடைய சஞ்சார நிலையும் சேர்ந்து நமக்கு நல்லது செய்கிறதுனால வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள்லாம் சுபிச்சத்தை தரும் குழந்தைகள்லாம் கல்வியில் நல்ல ஞானம் பெறுவார் காரணம் வந்து மூல நட்சத்திரத்தில் வாரம் துவங்கி இருக்கிறது படாதீங்கோ உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கிறவா பசு வாய்ப்புகள் உள்ளவா சோலிங்கர் போங்கோ நரசிம்ம சேவிச்சிட்டு சேவிச்சுட்டு வாங்கோ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹனுமான் சன்னதி யோக நிஷ்டையில் பகவான் அந்த சின்ன மலையை ஏறி சேவிச்சிட்டு வாங்கோ ஆயிரத்தி முந்நூற்றஞ்சு படி நரசிம்மரை போய் படியேறி சேவிங்கோ நம்மளுடைய பாவங்கள் அத்தனையும் விலகிப் போயிடும் கோமாதாவுக்கு தானம் கொடுங்கோ பச்சரிசி வெள்ளம் வாங்கித்தாங்கோ அகத்திக்கீரை வாங்கித்தாங்கோ அதுலேருந்து நமக்கு எல்லா சுபீட்சத்தையும் பகவான் தந்துருவார் கவலையப்பட வேண்டாம் இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு ஞானத்தோட நம்ம அந்த வாரத்தை பொறுமையோடு இந்த வாரத்தை நம்ம நகர்த்தி கொண்டு போகணும் நூறு சதவீதத்துக்கு எண்பத்தைந்து சதவீதம் உங்களுக்கு நன்மையை நடக்கக்கூடிய வாரம் இது உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் ஐந்து கடகராசி அன்பர்களே இந்த வாரம் துவக்கம் சற்று பின்னடைவு தான் காரணம் என்னென்னா அஷ்டமி திதியில் மூல நட்சத்திரத்தில் வாரம் துவங்கி இருக்கிறது ஏற்ற தாழ்வான ஒரு வாரம்னு சொல்லலாம் வாரத்தில் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இழந்து எடுத்துட்டேன்னா ஞாயிறு திங்கள் செவ்வாய் அப்படியே சற்று பின்னடைவு இருக்கும் புதங்களை கொஞ்சம் சுபிச்சமாக இருக்கும் ஆனால் மன நிறைவை தராது அந்த மனநிறைவை நாம் தான் உண்டு பண்ணிக்கணும் எந்த ஒரு காரியத்தையும் நாம் ஸ்திரமாக செய்யணும் இப்போ ரோட்டில் நடந்து போகிறச்சா கூட ரொம்ப கவனமாக நம்ம நடந்து போகணும் காரணம் என்னென்னா நம்ம வண்டி கிண்டி வர்றச்ச குறுக்க போயிடக்கூடாது காரில் ஏறினா ஊருக்கு போய் சேரலாம் கார் நம்ம மேலே ஏறிவிட்டால் நம்ம வைகுண்டம் தான் போகணும் ஏன் அதுக்கு நம்ம மனசை இடம் கொடுக்கணும் எதுலையுமே நிதானமாக இருக்கிறச்ச எந்த ஒரு காரியமும் பதட்டம் இல்லாமல் செய்கிறச்ச நமக்கு அந்த காரியம் நமக்கு சித்தியை தரும் பதட்டம் இல்லாமல் நிதானமாக இந்த வாரத்தை நம்ம கொண்டு போகணும் காரணம் வந்து செவ்வாயுடைய ஆதிக்க பலம் சற்று குறைச்சலாக இருக்குது சூரியனுடைய ஆதிக்க பலம் சற்று குறைச்சலாக இருக்குது சனியுடைய பலமும் சற்று பின்னடைவாக இருக்குது ஒன்பது கிரகத்துக்கு ஏழு கிரகம் நமக்கு சாதகமாக இல்லை நாமக்கல்லில் இருக்கக்கூடிய ஹனுமானையும் ஆஞ்சநேய பகவானையும் நரசிம்மரையும் சேவிச்சிட்டு வாங்கோ வசதி அற்றவா கொஞ்சம் பணங்குணம் கொஞ்சம் பொருளாதாரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறவா மனசுக்குள்ளேயே பகவானை சேவிச்சுங்கோ பகவான் உங்கக்கிட்ட வந்துடுவா இல்லாதவா கூட பகவான் எப்போவுமே இருக்குப்பா ஒன்றும் கவலைப்படாதீங்கோ எந்த ஒரு காரியமும் உங்களுக்கு ஸ்திரமாக நடக்கக்கூடிய வாரம் தான் இது அதே நேரத்தில் சற்று பின்னடை இருக்கும் தைரியமா இருங்கோ தைரியத்தினாலேயே இந்த வாரத்தை நாம் ஓட்டணும் நூறு சதவீதத்துக்கு ஐம்பத்தைந்து சதவீதம் நன்மையே நடக்கக்கூடிய வாரம் இது உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் இரண்டு ஓம் நமோ நாராயணாய் நீங்கள் கொண்டிருப்பது உங்கள் விஜயம் ஓம் நமோ நாராயணாய் சிம்மராசி அன்பர்களே இந்த வாரம் துவக்கம் ஒரு மூணு நாள் கொஞ்சம் பின்னடைவு தான் உடல் உபாதை லேஸ் லேஸாக படுத்துகிற மாதிரி இருக்கும் சில பேருக்கு பார்த்தா இந்த கப தொந்தரவு இருக்கும் ஜலதோஷம் பிடிச்சிக்கும் சில பேருக்கு ஜலதோஷம் ரொம்ப பிரியமாக இருக்கும் ஜலதோஷம் வாழ விடாது எப்போ பார்த்தாலும் அப்படின்னா அடுத்த பக்கத்தில் இருக்கிற சேவை தும்மின்ண்டே இருப்பாள் எப்போவுமே தும்மல் வந்துச்சுன்னா துணியை வச்சு தும்மி பா தும்மல் தும்மி பழகணும் மற்றவா மேலே நம்ம எச்சல் தெரிவிக்கப்படாது அதெல்லாம் ரொம்ப ஒரு பக்குவமாக நளினமாக நம்ம நடந்துக்கணும் இந்த வாரத்தில் ஒரு மூணு நாள் கொஞ்சம் உடல் உபாதைகள் நமக்கு அப்படி இருந்துகிட்டே இருக்குமே தவிர மற்ற நாலு நாளும் சுபிட்சமாக இருக்கும் வாரத்தில் பிற்பகுதி ரொம்ப அமோகமாக இருக்கும் குழந்தைகளுக்கு குதூகலமான வாரம் இது குழந்தைகளுக்கு என்ன கவலை இருக்க போகிறது அம்மா அப்பா கஷ்டம் குழந்தைகளுக்கு தெரியாது அதனால குழந்தைகளுக்கு நாம் தான் அந்த கஷ்டத்தையும் அதே நேரத்தில் நன்மையும் ஊட்டி வளர்க்கணும் அமுத ஊட்டுறது போல் குழந்தைகளுக்கு கஷ்டத்தையும் தெரியப்படுத்தி அந்த குழந்தைகளை நம்ம வளர்க்குறச்ச அவள் கஷ்டம்னா என்ன அம்மா அப்பாவோட கஷ்டம்னா என்னன்னு புரிஞ்சுன்னு இருப்பா அது கவலைப்படாதீங்க இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு நூறு சதவீதத்துக்கு அறுபது சதவீதம் உங்களுக்கு நன்மையை நடக்கக்கூடிய வாரம் இது உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் ஒன்பது ஓம் நமோ நாராயணாய் ஓம் நமோ நாராயணாய் கன்னியாராசி அன்பர்களே இந்த வார துவக்கம் அஷ்டமி திதியில் மூல நட்சத்திரத்தில் இருக்கிறது ஒன்பது கிரகங்களில் ஆறு கிரகங்கள் நமக்கு சாதகமாக இல்லை மூணு கிரகம் மட்டும் நமக்கு சாதகமாக இருக்கிறதுனால இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையும் நாளைக்கு திங்கக்கிழமையும் சற்று பின்னடைவு மற்ற அஞ்சு நாளும் சுமாராக போகும் கவலையப்படாதீங்கோ எந்த ஒரு காரியத்தையும் தடுமாற்றம் இல்லாமல் செய்கிறதுக்கு பலகுங்கோ வாரம் போகிறதே தெரியாது குடும்பத்தில் வந்து பொண்கள் வந்து எப்போவுமே அதை ஒரு தடுமாற்றம் இல்லாமல் பெரிய பேசணும் பெரியவா என்ன திட்டினாலும் கூட சரி சரின்னு அப்படியே சிரிச்சுண்டே காதில் வாங்கிகிட்டே இருக்கணும் மாமனார் மாமியார் திட்டினா கூட சரி சரி சரின்னு அம்மா அப்பா பேசுகிறான்னு நினச்சிண்டு பொறுமையாக இருக்கிறச்சேன் இந்த வாரம் போகிறதே தெரியாது குழந்தைகள்லாம் கொஞ்சம் அதிகமாக சேட்டை பண்ணுவா அதையும் பொறுத்துங்கோ இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு நூறு சதவீதத்துக்கு அறுபத்தைந்து சதவீதம் உங்களுக்கு நன்மையை நடக்கக்கூடிய வாரம் இது உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் ஐந்து ஓம் நமோ நாராயணாய் துளாராசி அன்பர்களே இந்த வாரம் துவக்கம் ரொம்ப நல்லா இருக்கிறது அஷ்டமி திதியில் மூல நட்சத்திரத்தில் ரெண்டு வாரமாக இல்லாத ஒரு பெருமை இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்க போகிறது எதிர்பாராத நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரப்போகிறது மகான்களுடைய தரிசனம் சாது சந்நியாசிகளுடைய தரிசனம் உங்களுக்கு எதிர்பாராமல் கிடைக்கும் வீடு தேடி வருவா எல்லாம் வரவாளுக்கு நல்லா மகாபோஜனை பண்ணுங்கோ மகாபோஜனை தாங்கோ அகத்தெல்லாம் நல்லா வீடெல்லாம் நல்லா சுத்தமாக வச்சுங்கோ துளாராசியில் எப்போவுமே மனசு நிதானம் வேணும் காரணம் வந்து இந்த வாரம் துவக்கம் பார்த்தீங்கன்னா அஷ்டமி தீதி மூல நட்சத்திரம் ரொம்ப அபரீதமாக இருக்குது இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைலேருந்து எடுத்துண்டா வெள்ளிக்கிழமை அவர்களும் ரொம்ப அற்புதமாக உங்களுக்கு போயிண்டே இருக்கும் சனிக்கிழமை மட்டும் சற்று பின்னடைவு சனிக்கிழமனைக்கு வசதி உள்ளவா மணா ராஜமன்னார்குடியில் இருக்கக்கூடிய ராஜகோபால சுவாமியை சேவிச்சுட்டு வாங்கோ உங்களுக்கு எல்லா சக்தியும் பகவான் தந்துடுவார் ராஜகோபால சுவாமி இந்திரஞானம் பிரம்ம ஞானம் சூட்சம ஞானம் அங்கே கிடைச்சிடும் குழந்தைகளுக்கு ஞானம் சித்திக்கக்கூடிய சேத்திரம் அது அவசியம் குழந்தைகளோடு போய் நீங்கள் அவசியம் சேவிச்சுட்டு வாங்கோ மனம் ஆவாதவர்களுக்கு இந்த விவாகமெலாம் கொஞ்சம் தடப்பட்டுக்கிட்டே இருக்கும் சில பேர் குழந்த பாக்கியம்லாம் இல்லாமல் இருப்பாள் அவள் அவசியம் அந்த சன்னதிக்கு போங்கோ ராஜமன்னார் குடி போங்கோ ஒரு நாள் பண சன்னதியிலேருந்து பகவானை சேவிச்சுட்டு வாங்கோ போனமா சட்டுன்னு உடியாந்தமானு இருக்கக்கூடாது போனால் பூரணமாக இருந்து பகவானை சேவிச்சுட்டு நாம் வரணும் நமக்கு எல்லா சக்தியும் பகவான் தந்துடுவார் கவலையப்பட வேண்டாம் ஒன்பது கிரகத்தில் ஆறு கிரகம் நமக்கு சாதகமாக இருக்கிறதுனால எந்த ஒரு காரியமும் நல்லா சிரமம் நடக்கும் குறிப்பாக பெண்களுக்கு விசேஷமான வாரம் இது ஆடை ஆபரணங்கள்லாம் ஆற்றுக்கு வந்து சேரும் குழந்தைகள்லாம் நல்லா ஞானத்தோட படிப்பா பெரியவாள்லாம் நல்லா மதிப்பா அதனால் கவலைப்பட வேண்டாம் பெற்றோர்கள்லாம் நல்லா குழந்தைகளில் நல்லா இணக்கமாக இருப்பாள் பெரியவாள் மாமனார் மாமியார் மாட்டு பொண்ணோட நல்லா இணக்கமாக இருப்பா எல்லாம் சுபிட்சமாக இருக்கும் கவலைப்பட வேண்டாம் நூறு சதவீதத்துக்கு தொண்ணூற்றி சதவீதம் உங்களுக்கு நன்மையை நடக்கக்கூடிய வாரம் இது உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் ஒன்று ஓம் நமோ நாராயணாய் ராசி அன்பர்களே இந்த வாரம் துவக்கம் அஷ்டமி திதியில் மூல நட்சத்திரத்தில் துவங்கி இருக்கிறது நமக்கு எப்பவுமே பக்தி ஸ்ரத்த அதிகமாகணும் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு வாரத்தில் இந்த மூணு நாள் கொஞ்சம் மனசு எப்போவுமே ஒரு கிளேசமாக இருந்துகிட்டே இருக்கும் மனசு பதட்டமாக இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு சன்னதி சேவிக்கிறது நீங்கள் அவசியம் போகணும் சன்னதி சேவிக்கிறதுனா சென்னையில் இருக்கக்கூடிய திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் அவசியம் போய் சேவிங்கோ பகவான் கம்பீரமாக இருந்து நமக்கு தைரியத்தை தந்துடுவார் பகவான் அப்படியே நம்ம ஒதுங்கி நின்று சேவிக்கிறச்ச நமக்கு மனோ தைரியம் தன்னால் வந்துடும் கவலைப்படாதீங்கோ ஒன்பது கிரகத்தில் ஏழு கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தாலும் கூட வாரத்தில் பிற்பகுதி தான் நமக்கு நன்மை நடக்கும் ஆகையினால் பெண்கள் எப்போவுமே பதட்டம் இல்லாமல் இருங்கோ பதட்டம் இல்லாமல் இருக்கிறச்ச எல்லா காரியமும் நமக்கு சித்தியாயிடும் குழந்தைகள்லாம் இந்திரஞானம் பிரம்மஞானம் சூட்சம் யானை பெறுவார் கவலைப்படாதீங்க குழந்தைகளையும் சன்னதிக்கு அழைச்சிட்டு போங்க இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு நூறு சதவீதத்துக்கு எழுபத்தைந்து சதவீதம் உங்களுக்கு நன்மையை நடக்கக்கூடிய வாரம் இது உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் மூன்று ஓம் நமோ நாராயணாய் தனுசு ராசி அன்பர்களே இந்த வாரம் துவக்கம் அஷ்டமி தீதியில் மூல நட்சத்திரத்தில் ஆரம்பிச்சிருக்கிறது சன்னதி சேவை சன்னதி சேவிக்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று இந்த வாரம் நாலு நாளும் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைலேருந்து எடுத்துண்டேனா புதன்கிழமை முடிய சற்று பின்னடைவு தான் மனசு எப்போதுமே கொஞ்சம் கொஞ்சம் பதட்டம் கொஞ்சம் தடுமாற்றம் கொஞ்சம் நிதானம் இல்லாத நிலைகள் அதாவது வாக்கு எப்போவுமே பார்த்தாக்கா அந்த வாக்கு வாக்குஸ்தானம்னு சொல்லுவா அந்த வாக்குஸ்தானமும் நம்ம கொஞ்சம் பதட்டமாக இருக்கிறதுனால சூரியனுடைய சக்தி கொஞ்சம் குறைச்சலாக இருக்கிறதுனால கோபம் வர்றதுக்கெலாம் வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது அந்த கோபத்தையும் பதட்டத்தையும் பயத்தையும் நம்ம போகிக்கிறதுக்கு சன்னதி சேவை அவசியமான ஒன்று மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய ஸ்தல சயன பெருமாளை போய் சேவிச்சிட்டு வாங்கோ மனசு நல்லா அமைதியை கொடுக்கும் மனமாகாத ஆண் பெண் எல்லோருமே திருவிடந்தையில் இருக்கக்கூடிய நித்திய கல்யாண பெருமாளை சேவிச்சிட்டு வாங்கோ எல்லா காரியத்தையும் பகவான் பார்த்துப்பார் சுபிச்சமான காரியங்கள் எல்லாமே நடக்கும் சுபமான செய்திகள் வீடு வந்து சேரும் கவலைப்பட வேண்டாம் இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு நிதானமாகவும் பொறுமையாகவும் பக்குவமாகவும் இந்த வாரத்தை நாம் கொண்டு போகணும் குழந்தைகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் குழந்தைகளுக்கு உணவுகள் கொடுக்கக்கூடிய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நேரத்தோட குழந்தைகளை படுக்க வைக்கணும் காத்தால் சட்டுன்னு இலை பண்ணணும் அப்படி இருக்கிறச்ச அவளுக்கு ஞானம் பிரம்ம ஞானம் சூட்சமானம் கிடைக்கும் அளவுக்கு அதிகமாக படிப்பா அ நிதானமாக இருப்பா எல்லாமே பெற்றோர்களுடைய கையில் தான் இருக்கிறது இந்த வாரத்தில் நமக்கு கிரகங்கள் அவ்வளவு சாதகமான நிலையில் இல்லாததுனால நாம் எதுலேயுமே நிதானமான போக்கை நாம் கடைபிடிக்கணும் கவலையப்படாதீங்கோ நூறு சதவீதத்துக்கு ஐம்பத்தைந்து சதவீதம் நமக்கு நன்மையை நடக்கக்கூடிய வாரம் இது உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் ஏழு ஓம் நமோ நாராயணாய் மகர அன்பர்களே இந்த வார துவக்கம் கொஞ்சம் பின்னடைவு தான் துன்பத்தை மறக்கலாம் ஆனால் துன்பம் தந்த அனுபவத்தை மறக்கக்கூடாதும்பா அந்த அனுபவத்தெல்லாம் நினைச்சுண்டே இந்த வாரத்தை நம்ம கொண்டு போகணும் மெல்ல 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 நிதானமாக கொண்டு போகிறச்ச நமக்கு எல்லாமே சித்தியாகும் கவலைப்பட வேண்டாம் ஒன்பது கிரகங்களில் ஐந்து கிரகங்கள் மட்டுமே நமக்கு சாதகமாக இருக்கிறது சூரியனுடைய சுழற்சி நன்னால் இல்லை சந்திரனுடைய பக்க பலம் நமக்கு நன்னா இல்லை கேதுவுடைய பலம் நமக்கு சற்று நல்ல நிலையில் இருக்கிறதுனால நமக்கு ஞானம் சித்திக்கும் கவலைப்பட வேண்டாம் நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய சௌந்தரராஜ பெருமாளை சேவிச்சுட்டு வாங்கோ உங்களுக்கு எல்லா காரியத்தையும் பகவான் பார்த்துப்பார் குழந்தைகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய வாரம் இது எதிர்பாராத நன்மைகள் நடக்கக்கூடிய வாரம் இது சுப செய்திகள் வீடு வந்து சேரும் காரணம் என்னென்னா செவ்வாயுடைய ஆதிக்க பலம் நன்னா இருக்குது அதே நேரத்தில் கேதுவுடைய நிலையும் நல்ல நிலையில் இருக்கிறதுனால நமக்கு எதிர்பாராத நன்மைகள் நமக்கு வீடு வந்து சேரும் வண்டி வாகனங்கள்லாம் நம்ம வாங்கலாம் இந்த வாரத்தில் அதை வியாழக்கிழமை உங்களுக்கு உகந்த நாள் வியாழக்கிழமையில் எந்த ஒரு காரியத்தையும் செய்யுங்கோ காரிய சித்தியாயிடும் சனியுடைய ஆதிக்க பலம் நன்னாக இருக்கிறதுனால மனோதைரியம் கைகூடி வரும் வியாழக்கிழமை எடுத்துட்டால் எந்த ஒரு சுப காரியத்தை நம்ம செய்து முடிச்சிடலாம் கவலையப்பட வேண்டாம் இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு நூறு சதவீதத்துக்கு எழுபது சதவீதம் நன்மையை நடக்கக்கூடிய வாரம் இது உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் எட்டு ஓம் நமோ நாராயணாய் கும்பராசி அன்பர்களே வாரம் துவக்கமே ரொம்ப நன்னா இருக்கிறது காரணம் இன்னைக்கு ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் இந்த நாலு நாளும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அந்த மூணு நாள் சற்று பின்னடைவு கவலைப்பட வேண்டாம் காரணம் என்னென்னு கேட்டால் அஷ்டமி தீதியில் வாரம் துவங்கி இருக்கிறது மூல நட்சத்திரத்தில் வாரம் துவங்கி இருக்கிறது பின்னாடி தான் நம்ம எல்லாத்துலேயும் நிதானமாக இருக்கணும் நிதானமாக இருக்கிறச்ச நமக்கு எல்லா காரியத்தையும் பகவான் பார்த்து பார்க்க வளப்படாதீங்கோ இன்றைக்கி எடுத்த காரியங்கள் அத்தனையும் நமக்கு சித்தியாகும் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை விருந்து உபச்சாரங்கள்லாம் உறவுக்காரெல்லாம் ஒன்று கூடக்கூடிய நாள் இன்றைக்கி நம்ம வந்து எல்லாம் எப்போவுமே இந்த லீவு நாள்லலாம் பார்த்தாக்கா எல்லோரையும் கூட்டி அழைச்சி அவளுக்கு நம்ம விருந்து கொடுக்கணும் அவளுக்கு உபச்சாரம் பண்ணணும் அப்போ பண்ணுறச்ச நல்ல விஷயங்கள்லாம் நம்ம பரிமாறிக்கணும் சில பேர் விருந்து கொடுக்குறேன்னு நினச்சிட்டு தீர்த்த விருந்தை கொடுத்துடக்கூடாது அது சரீரத்துக்கு கேடு காரணம்னா சரீர நாசம்னு வேறு தகாத உணவுகள் உள்ளே போச்சுன்னா நமக்கு வந்து ஆயுள் வந்து குறஞ்சி போயிடும் இல்லையா ஆகையினால இந்த லீவு நாள்லாம் நல்ல மகாபோஜனங்களை சாத்விகமான உணவுகளை நாம் சாப்பிட்டு பழகணும் கவலைப்படாதீங்கோ வாரம் துவக்கம் நன்னாக இருக்கிறதுனால சுப செய்திகள்லாம் நமக்கு வீடு வந்து சேரக்கூடிய நாள் அதே நேரத்தில் சன்னதியும் நம்ம போய் சேவிக்கணும் சீர்காழிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய திருநாங்கூர் போங்க பன்னெண்டு சேத்திரங்களையும் ஒரே நாளில் நம்ம சேவிக்கலாம் கருட சேவை ஆகக்கூடிய புண்ணிய சேத்திரம் அது அங்கே போயிட்டு பகவானை நம்ம ரெண்டு கண்களால் பார்க்குறச்ச நமக்கு கண்களில் வந்து பவித்திர ஞான யோகம் கிடைச்சிடும் சரீரம் சுத்தியாகும் கடந்த ஜென்மாவில் நாம் எடுத்து கடந்து வந்த ஜென்மாவில் செய்தக்கூடிய செய்து வந்த பாவங்கள் அத்தனையும் நம்மளை விட்டு விலகி போயிடும் படாதீங்கோ இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு நூறு சதவீதத்துக்கு தொண்ணூறு சதவீதம் பெண்களுக்கு ஏற்றமான வாரம் இது உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் ஐந்து நமோ நாராயணாய் மீனராசி அன்பர்களே இந்த வாரம் துவக்கம்லாம் ரொம்ப நன்னா இருக்கிறது அஷ்டமி தேதியில் மூல நட்சத்திரத்தில் வாரம் ஆரம்பிச்சிருக்கிறது கேதுவுடைய பலம் நன்னாக இருக்கிறதுனால இந்திரஞானம் பிரம்ம ஞானம் ஞானம் குழந்தைகளுக்கு தன்னால் கிடைக்கும் அவளுக்கு ஏற்றத்தாழ்வுடன் என்னன்னே தெரியாது அந்த அளவுக்கு அதாவது ஏற்றமாகவே அந்த மனநிலையை கொண்டு போவா கவலைப்பட வேண்டாம் செவ்வாயுடைய பலம் நன்னாக இருக்கிறதுனால வண்டி வாகனங்கள் அதாவது வீடு வாகனங்கள் மனை சில பேர் நிலம் வாங்கணும்னு நினச்சுருப்பா இந்த வாரத்தில் அளவுக்கு அது எக்ரிமெண்ட் போட்டு முடிஞ்சால் நம்ம பணம் கொடுத்து வாங்கிடலாம் அதுக்கெல்லாம் நல்ல ஒரு ஒத்தாசையான ஒரு நேரம் இது கவலைப்பட வேண்டாம் குறிப்பாக பெண்களுக்கு சந்திரனுடைய சுழற்சி நல்லா இருக்கிறதுனால மனோபலம் அதிகரிக்கும் சூரியனுடைய சக்தி நல்லா இருக்கிறதுனால சரீர உபாதைகள்லாம் விலகி போயிடும் சில பேர் பார்த்தா முட்டியை பிடிச்சுட்டே நடப்பாள் அப்படியே காலை தாங்கி தாங்கி நடப்பாள் காற்றால் எழுந்திரிச்சோனா ப்ளட் சர்க்குலேஷன் நல்லா வராது காலெலாம் அப்படியே மரத்து போய் நிற்கும் அதெல்லாம் இருக்கக்கூடாது ராத்திரி படுக்கிறச்சா தலையணை இல்லாமல் படுத்து தூங்கி பழகணும் அப்படியே படுக்கிறச்சா அப்படியே அப்படியே பின்னாடி வந்து தலையை கொண்டு போய் தலஹணம் இல்லாமல் படுத்து பழகணும் ரொம்ப உயரமாக வச்சுட்டா ரத்த ஓட்டம் சரியாக வராது முகத்தில் பார்த்தா தெளிச்சு வராது பொழிவு வராது குழப்பம்தான் இருக்கும் மனநிலையில் அதனால் முடிஞ்ச அளவுக்கு பிளாட்டாக தூங்கி பாருங்கோ ரொம்ப இருக்கும் எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாரம் இது ஒன்பது கிரகத்தில் நமக்கு ஏழு கிரகங்கள் சாதகமாக இருக்கிறதுனால இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து இன்று ஞாயிற்றுக்கிழமைலேருந்து எடுத்துண்டா நமக்கு வியாழக்கிழமை முடிய அஞ்சு நாளும் ரொம்ப விசேஷமாக இருக்கிறது வெள்ளி சனியும் சற்று பின்னடைவு பின்னடைவுனா அந்த நேரத்தில் நம்ம சன்னதி சேவைக்கு போகலாம் எதிர்பாராத நன்மைகள் வசதி இருக்கிறவா வைசாக் பக்கத்தில் விசாகப்பட்டினம் அந்த விசாகப்பட்டினத்தில் அருகாமையில் மலை மேலே நரசிம்மர் இருக்கார் போய் சேவிச்சிட்டு வாங்கோ வசதி அற்றவா கவலைப்பட வேண்டாம் பெருமாளை சேவிச்சுங்கோ உங்களுக்கும் பகவான் வசதியை தருவார் நீங்களும் ஒரு நாள் அவசியம் எம்பெருமானை போய் விசாகப்பட்டினத்தில் போய் சேவிச்சுட்டு வந்துடலாம் கவலைப்படாதீங்க வசதி இல்லையே நமக்கு பணம் இல்லையே சுவாமி சொன்னாலே நம்ம அந்த சன்னதிக்கு போக முடியலையேன்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணுறோம் கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் அந்த சன்னதியை பகவானை போய் சேவிச்சுட்டு வரலாம் எதிர்பாராத நன்மைகள் நடக்கக்கூடிய வாரம் இது நூறு சதவீதத்துக்கு தொண்ணூற்றி சதவீதம் உங்களுக்கு நன்மையை நடக்கக்கூடிய வாரம் இது உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் நான்கு ஓம் நமோ நாராயணாய மீண்டும் நாம் அடுத்த வாரம் நல்ல பல விஷயங்களோடு நல்ல பல அறிவுரைகளோடு மீண்டும் சந்திப்போம் ஓம் நமோ நாராயண